நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். சென்னை சவுகார்பேட்டை பகுதியில் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், சவுகார்பேட்டையில வழக்கமான உற்சாகத்தோடு ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறதா? அங்குள்ள மக்கள் என்ன சொல்றாங்க? விக்னேஷ், இந்தியா முழுவதும் வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக நேற்று முதல் ஹோலி பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழலில் சென்னை சவுகார்பேட்டை மின் தெருவில் இன்று காலை முதல் ஹோலி பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய இந்த காட்சியில் நம்மளால் நேரிலேயே பார்க்க முடியும். கிட்டத்தட்ட வட மாநில சுவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய சென்னையில் பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டை, புரசைவாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமாக கிட்டத்தட்ட கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகிறார்கள். இந்த பகுதிகளில் இன்று காலை முதலே ஹோலி பண்டிகையானது கொண்டாடப்பட்டிருக்கிறது. வடமாநில இளைஞர்கள் மட்டுமில்லாமல் தமிழகத்தை சார்ந்த சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்களும் இந்த ஹோலி பண்டிகையில் உற்சாகமாக பங்கேற்றிருக்கிறார்கள். ஒருவர் மீது ஒருவர் வண்ண சாயங்களை பூசி உற்சாகமாக இந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடி வருகிறாங்க. கிட்டத்தட்ட கடந்த 3 ஆண்டுகளாக கொரோனா காரணமாக சில தட்டுப்பாடுகளுடன் இந்த ஹோலி பண்டிகையானது கொண்டாடப்பட்டிருந்த சூழ்நிலை, இந்த ஆண்டு மீண்டும் பொதுமக்கள் அனைவருமே உற்சாகமாக கொண்டாடி வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த சாலையில் வரக்கூடிய வாகனங்கள் மீதும் இந்த ஹோலி பண்டிகைகள் கொண்டாட ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் வண்ண சாயங்களை ஒருவர் மீது ஒருவர் பூசி கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஹோலி பண்டிகையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தங்களுடைய கவலைகளை மறந்து ஒருவருக்கொருவர் அன்பை தெரிவிக்கும் விதமாக ஹோலி பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையில் சவுகார்பேட்டை அதே போன்று ஒய்எம்சிஏ மைதானம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை இந்த வண்ண சாயங்கள் பூசி கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்று மாலை ஹோலி பண்டிகை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கவும் கொண்டாடவும் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தயாராகி வருகிறது. சந்தானம், ஹோலி பண்டிகை என்றாலே ஒருவர் மீது ஒருவர் வண்ண பொடிகளை பூசி அவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். வேறு என்ன மாதிரி எல்லாம் இன்றைய தினத்தை அவர்கள் கொண்டாட திட்டமிட்டிருக்காங்க? சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வந்து நேற்று மாலை முதலே இந்த ஹோலி பண்டிகைக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது. சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் மிகப்பெரிய மைதானத்தில் பார்த்தோன்னா இந்த வண்ண சாயங்களை தண்ணீர் மூலமாக வீசக்கூடிய காட்சிகள், அதே போல இந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். ஒருவர் மீது இந்த வண்ண சாயங்கள் பூசி வரக்கூடிய அந்த வாகனங்கள் செல்லக்கூடிய நபர்கள் மீதும் இந்த சாயங்களை பூசக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். சந்தனம், அந்த தெரு முழுவதுமாகவே ஏராளமான இளைஞர்கள் ஒன்று கூடி ஒருவர் மீது ஒருவர் வண்ணப் பொடிகளை தூவி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. ஹோலி பண்டிகை களை கட்டி இருக்கிறதை நம்மால் காட்சிகளின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது. இது குறித்து அங்கு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்க என்ன சொல்றாங்க? இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்தவரை பார்த்தோம்னா வந்து இந்த ஹோலி பண்டிகையில பங்கேற்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பண்டிகை காலங்கள் என்பதே ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு இடமாக மாறிக்கிறது. குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிக்கான இடங்களை தேடி அவர்களே செல்லக்கூடிய காட்சிகளை வழக்கம் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே இந்த ஹோலி பண்டிகையை பார்க்கிறாங்க. வடமாநிலத்தில் மட்டுமே கொண்டாடி வந்த இந்த ஒரு பண்டிகையை தற்போது ஏராளமான தமிழ் இளைஞர்கள் இந்த பண்டிகையில கொண்டாடுறது நம்மளால் பார்க்கக்கூடிய நேரடியாக அவங்ககிட்ட பேச முடியுது. அவங்ககிட்ட பேசும்போது இதுவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. ஒவ்வொரு இளைஞர்களோடு நேரம் செலவிடுவதற்கான ஒரு இடமாக இருக்கிறது. எனவே இந்த பண்டிகையில கொண்டாடுவது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சந்தானம். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.